புதியம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரம் பரிகார முறைகள் பற்றியும் தோஷ நிவர்த்திகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் நிறைய புதிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிருக்கோம் நிகழ்ச்சியில் நம்மோட இருக்காங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை நேரில் சந்திக்கணும்னா டிவியில் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க சாரை நேரில் சந்தித்து உங்கள் ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை சந்திக்கிறக்க முன்பதிவு செய்யறதுக்கான எண்களை நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் இன்னொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் முதல்ல சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் தத் பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கர திசை எப்போ வரும் அது வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் சார் பொதுவாக திசை வந்து நீங்கள் பிறந்திருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து வரும் இப்போ பரணி நட்சம் அப்படின்னா சுக்கரதசை ஆரம்பிக்குது அப்படிங்கிற கணக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்து சுக்கரதசை எப்போ வருது அப்படிங்கிறத விட எந்த வயசில் வந்தால் நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றோ அதாவது ரிஷபராசிலேயோ அல்லது துலாம் ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பில் சுக்கர பகவான் இருந்து அந்த சுக்கரதசை வரும் பொழுது அது எந்த வயசாக இருந்தாலும் அந்த சுக்கரதசை இவர்களுக்கு மிகப்பெரிய ஆடம்பரத்தையும் மிகப்பெரிய ஒரு சுகபோக வாழ்க்கையும் வாழும் பொழுதே சொர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான சுக போகங்களையும் நிச்சயமாகவே கொடுக்குது சுக்கர பகவான் அதே சுக்கர பகவான் வேறு இடங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசியை தவிர்த்து வேறு இடங்களில் சுக்கர பகவான் இருந்த திசா வந்தது அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிறது வருகிற வயசை பொறுத்து உதாரணமாக திசை வந்து சின்ன வயசில் வந்ததுன்னு வைங்களே குட்டி சுக்கரன் குடியே கெடுக்கணும்னு சொல்லிட்டு யோக பலன்கள் அவ்வளவாக பலன் கொடுக்காது யோக பங்கம் தான் ஏற்படும் அதே சுக்கரதசை வந்து அறுபது வயசு நான் ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே வந்தது அப்படின்னா கெலிட்டு சுக்கரன் அப்படிங்கிற மாதிரி வந்து தேவையில்லாத கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய பெண்கள் மூலமாக அவமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆதிபத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே சுக்கர பகவான் யார் ஒருவருக்கு பதினெட்டு இருபது வயசில் ஆரம்பித்து நாற்பது வயசு வரைக்கும் அதாவது சுக்கரதசை அப்படிங்கிறது வந்து இருபது வருஷம் வந்துகிட்ருக்கும் அந்த இருபது வயசில் ஆரம்பித்து அடுத்த இருபது வருஷம் நாற்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை இருந்தது அப்படின்னா அந்த சுக்கிரதம் வந்து உங்களுக்கு ஆடம்பரமான சுகபோகங்களை நிச்சயமாகவே கொடுப்பார் இது நான் சொல்ல வேண்டியதில்லை பொதுவாகவே திடீர்னு ஒரு மனுஷால் வந்து முன்னேறி ஆடம்பரமாக இருந்தாருன்னு வைங்களேன் கார் மங்கள வைக்கலான்னு வசதியாக இருந்தார் அப்படின்னா ஜாதகம் தெரியுதா இல்லையோ பொதுவாகவே நம்ம எல்லோரும் சொல்கிறது அவருக்கே தான் சுக்கரதை அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்குவோம் அந்த மாதிரி இந்த சுக்கரதை ஒன்று தான் மிகப்பெரிய ஆடம்பரத்தையும் மிகப்பெரிய சுகபோகங்களையும் வெறுமனே ஆடம்பரம் மட்டுமல்ல அவ்வளவு விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய இப்போ வந்து கோடி கணக்கில் போட்டு ஒரு வாகனம் வாங்கியிருப்போம் கார் வாங்கியிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான செலவு செஞ்சு மியூசிக் சிஸ்டம் வச்சுருப்போம் அதை பாட்டு கேட்குற வச்சுருப்போம் ஆனால் என்னதான் வச்சிருந்தாலும் நம்ம வந்து பல தொழில் ரீதியான வகையில் யோசனைகளை பல்வேறு விதமான ஒரு எண்ணங்களில் சிந்தனைகளில் வந்து நம்ம முழுமையாக அந்த அந்த பாட்டை வந்து அணிவிச்சு கேட்க முடியாது ஆனால் சாதாரண ஓட்டுற உள்ளவங்க மாதம் வந்து இருபதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளத்தைக்குள்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் முழுமையாக அந்த பாட்டை அணிவிச்சு கேட்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்போது நமக்கு சுக்கரதை இருக்குதே இல்லையோ ஆனால் அவருக்கு சுக்கரசி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் அதை முழுமையாக அனுபவிக்கணும் நம்ம எந்த ஒரு இன்பத்தையும் முழுமையாக அனுபவிக்கணும் கேட்டீங்கன்னா சுக்கர் தசை முழுமையான ஒரு இருக்குது இன்னும் சொல்ல கலை உலகில் வந்து ஒருவர் வந்து சிறந்து விளங்குறதுக்கு முன்னணியாக வருவதற்கு அதாவது சாதாரண பிராப்ளம் நிறைஞ்சு அந்த மனுஷ வாழ்க்கையில் பிரபலியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு சுக்கரதசை வந்து இதாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சுக்கரதையோட ஆதிபத்தியம் பொழுது தான் உலகில் வந்து மிகப்பெரிய அம்சத்தோடு வர வரக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாகவே பாருங்களேன் இப்போ நம்ம வந்து நகரத்தில் வந்து எவ்வளவோ அழகு பொருட்கள் அழகு சாதனம் உபயோகப்படுத்துகிறோம் ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு அழகு சாதன பொருள் உபயோகப்படுத்தாமல் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கூட அவங்களுக்குட முகம் பார்த்தீங்க அப்படின்னா கலையாக கச்சிதமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது எப்போ பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெஷ்னஷாக ஒரு களை இருந்துகிட்ருக்கும் அந்த கலையை கொடுப்பதே சுக்கர பகவான் தான் நாம் குளித்தாலும் குளிக்காவிட்டாலும் பார்த்த உடனே கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக அமைப்பை யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த சுக்கர பகவான் எந்த வயசில் வருவார் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொழுது தான் தெரியும் ஒருவருக்கு பிறக்கும் பொழுதே சுக்கரதை இருக்கலாம் ஒருவருக்கு பிறந்து பத்து வருஷம் கழிச்சு சுக்கரதசை வரலாம் ஒருவருக்கு பிறந்து அறுபது வருஷத்துக்கு அப்புறம் சுக்கரதை வரலாம் அந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்கிற கிரகநிலைகளை பொறுத்து இருக்கக்கூடிய திசா அந்தரநிலைகளை பொறுத்து இந்த சுக்கர நிலை எந்த மாதிரி வரும் அது எந்த மாதிரியான யோகமா அல்லது யோக பங்கமாக அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு யோகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த வழிபாடுகள் இருந்துட்டு இருக்குது யோக பங்கமாக இருந்தால் கூட அந்த பங்கத்தை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு பக்குவமான வழிபாடுகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக நிர்ணயம் செய்ய முடியும் இப்போ சுக்கர திசை பற்றி விரிவாக சொன்னீங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன திசை நடந்தால் என்ன புத்தி நடந்தால் நல்லது நடக்கும் அதுதான் இந்த கேள்வி வந்து இப்போ நிறைய பேர் எதார்த்தமாக கேட்குறது அப்படி தான் இந்த திசை சொல்லும்போது நல்லதா அந்த திசை நல்லதா அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டு இருக்குது பொதுவாக எந்த திசை வந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் ஆவலை எதிர்பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா எந்த திசை வந்தால் நல்லது அப்படிங்கிறது வெறுமனே பொதுவான ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்ல முடியாது அப்படி சொல்வது வந்து கண்டிப்பாக உண்மைக்கு புறம்பாக சாஸ்திரத்துக்கு தான் இருந்துகிட்டு இருக்கும் ஒருவரை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ சாஸ்திர ரீதியாக பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான விதி அந்த வகையில் அப்போ எந்த வயசில் யோகம் வரும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இந்த உலகத்தில் எல்லோருமே எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் எல்லோருக்குமே எல்லாருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாது அந்த வகையில் வந்து யாரை ஒருவருக்கா நல்லவரா இருந்தாகணும் யாரோ ஒருவருக்கு வந்து கெட்டவரா இருந்தாகணும்ங்கிற விதி அதே மாதிரி நவக்கிரகங்கள் மொத்தம் ஒன்பது அதுல வந்து சில கிரகங்கள் பாப கிரகங்களாகவும் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டிருக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது யோக கிரகமாக ம மட்டுமில்லாமல் கிரகமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி சூரிய பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப கிரகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது சந்திரன் கூட தேய்வரை சந்திரன் கிரகமாக அதாவது அசுப கிரகமாக தான் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும்னு கேட்குறத விட எந்த கிரகம் வலிமையானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் தினப்பலன் சொல்வதற்கு அதாவது தின தேவதையை கணக்கில் எடுக்காமல் நம்ம வந்து சந்திர பகவானை மட்டும் கணக்கில் எடுத்து தினப்பலன் சொல்கிறோம் அது ஓரளவு பொருந்தி வரும் எல்லோருக்குமே பொருந்தி வருமானா அப்படி நிச்சயமாக இருக்காது இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி இந்த சந்திர பகவான் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவானை விட வலிமையான கிரகம் சூரிய பகவான் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் தாயாராக சந்திர பகவானையும் தந்தையாக சூரிய பகவானையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ சூரிய பகவான் சந்திரனை விட வலிமையானதா நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சூரியனை விட வலிமையான உயர்ந்தவனதாகவும் அது அதிகாரம் மிக்கவதாகவும் அதாவது வேகம் நிறைந்தவராகவும் நமக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த சந்திர இந்த செவ்வாய் பகவான் கடுத்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வலிமையான கிரகம் அப்படிங்கிறத விட எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக புதன் கிரகம் வந்துட்டு அதே மாதிரி குரு பகவானை பற்றி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது அப்போ குரு பகவான் மற்ற இந்த மூன்று கிரகங்களை விட குரு பகவான் வலிமையான கிரகமாக இருந்துட்டு இருக்குது குரு பகவானுக்கு அடுத்து சுக்கர பகவான் வலிமையாக இருந்துட்டு ஏன்னா குரு பகவான் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கார் சுபகிரகம் அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அசுர குருவாக இருந்துகிட்டு குரு பகவான் தேவகுரு அப்படின்னா சுக்கர பகவான் அசுர குருவாக இருக்கிறதுனால அசுரத்தனமான வளர்ச்சி மிகப்பெரிய ஆடம்பரம் மிகப்பெரிய சுகபோகத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிறது பொதுவான விதி அதே சமயம் சுக்கர பகவானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சனி பகவானை நம்ம வந்து சனி பகவான் வந்து நம்ம பயப்ப அதாவது இவன் வலிமையானவர் அப்படின்னு சொல்கிறத விட சனி பகவான் சொல்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு சனியை கண்டா பயப்படுற அளவுக்கு வலிமையான கிரகமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம பெரும்பாலானவங்க நினைக்கிற வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதாவது நவ கிரகங்களில் சனி பகவான் தான் வலிமையான ஒரு கிரகமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சனி பகவானுக்கு மேலான வலிமை ராகு பகவானுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க ராகுவை போல கொடுப்பார் இல்லைங்கிற பழமொழி அதனால தான் வந்திருக்குது ராகு பகவான் பதினெட்டு வருஷத்தில் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை அதாவது இந்த உலகத்தில் உங்களை நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வலிமை கொடுக்கறது பகவான் தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளிலே வந்து மன்னராக பொறுப்பேற்கிறவங்க பிரதமராக பொறுப்பேற்கிறவங்க அரசியலில் முக்கியமான தலைமை பதவி ஏற்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையுடைய காலங்களில் தான் அதிகமாக இருந்துகிட்டு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க அதாவது அரசியலுக்கு காரணம் சூரியனாக இருந்தால் கூட பதவிக்கு காரணம் இந்த ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது அதே மாதிரி நவக்கிரகங்களில் ராகு பகவான் தான் நமக்கு வந்து வலிமையானவர் அப்படின்னா அந்த ராகுவுக்கு மேலாக கேது பகவான் தான் வலிமையான இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்போது இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது விதமான ஆதிபத்தியங்களும் பெருமைகளும் வலிமைகளும் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் அதாவது ராகு பகவான் அசுப கிரகமாகவே இருந்தால் கூட கேது பகவானும் உங்களுக்கு அசுப கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திற்கேற்ப அதே ராகு பகவானும் கேது பகவானும் அற்புதமான மேன்மைகளை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நாம சுக்கர பகவான் கண்டிப்பாக நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதே திசை வந்து எத்தனை பேர் வந்து இருக்க இடம் இல்லாமல் அதாவது சுக்கரம் உச்சமாக இருந்தால் கூட இன்னொரு கிரகம் உச்சமாக இருந்து உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இருந்திருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு மிகப்பெரிய பிரபல்யமாகணும் முன்னணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சரியான வகையில் பல்லு விளைக்காமல் குளிக்காம தூங்காமல் சிந்தனையோடு வந்து எவ்வளோ விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க அவங்க எழுதி வச்ச அத்தனை விஷயங்களை வந்து அடுத்து இன்னொருத்தர் வந்து எடுத்து அவர் வந்து அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துடுறாரு அப்போ அவர் முன்னுக்கு வந்துடுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை இருந்தால் கூட அதாவது கலை நயமிக்க ஒரு வார்த்தைகளை தத்துவமாக எழுதினால் கூட என்ன விஷயமாக இருந்தாலும் அவர் முன்னேற முடியாமல் போயிருது அப்படிங்கிறது எதார்த்தம் அதனால எந்த திசை வந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த திசை என்ன யோகத்தில் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும் வெறுமனே இந்த கிரகம் வந்தால் நல்லது நடக்கும் இந்த திசை வந்தால் யோகம் வந்துடும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து அப்படி கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகம் ஒவ்வொருடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் எந்த நிலைமையில் வந்திருக்காரோ அது தகுந்த மாதிரி யோகம் வரும் உங்கள் ஜாதத்தில் வந்து எந்த கிரக நம்ம நினைக்கிற சனி பகவான் கெடுதல் அப்படிங்கிறது இதே சனி பகவான் எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் சனி பகவான் அஷ்டமசனியாக வரும்பொழுது வெறுமனே சனி பகவான் சனியான வராம அஷ்டம சனியாக வரக்கூடிய ஆதிபத்தியத்தில் தான் ஆந்திராவில் வந்து ஒருவர் வந்து கட்சி ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து எட்டே மாதத்தில் முதல்வர் பதவி அடைஞ்சார் அப்படிங்கிறது இந்த சனி திசையில் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க அதனால் எந்த ஒரு கிரகமே நமக்கு வந்து மோசமான கிரகம் அப்படின்னோ அல்லது எந்த ஒரு கிரகமே நமக்கு யோகமான கிரகம்னு நாம முடிவு பண்ண முடியாது ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த கிரகம் யோகத்தை தருது அந்த கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வயசு எந்த வயசு அப்போ அந்த வயசுக்கு உண்டான அந்த யோகத்தை இந்த வயசில் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதற்குண்டான வழிபாடுகளோ அல்லது பரிகாரங்களோ தகுந்த வேண்டுதல் வச்சு நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அந்த யோகத்தை நம்ம அனுபவிக்க முடியும் எதார்த்தம் எந்த கிரகம் யோகத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க அதாவது ஒருவருக்கு சுக்கரன் யோகத்தை தரும் இன்னொரு ஜாதத்தில் சூரியன் யோகத்தை தரும் இன்னொரு ஜாதத்தில் அதே சூரியன் வரும்போது அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும் இன்னொரு ஜாதத்தில் வந்து சந்திரபவான் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் கடந்த பயணங்கள் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னை ஜாதகம் பார்த்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பல சிரமப்பட்டுருக்குறேங்க திசை வந்தது ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் இப்போ வந்து பலவே பல்வேறு வகையில் முதல்ல சூரியசை வந்தது சிரமப்பட்டுட்டேன் இப்போ சந்திரசை வருது அதுவாக நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க அவருடைய வாழ்க்கையில் அந்த ராசிக்கு அந்த சந்திர பகவான் ஒருவரதே பொன்னான காலம் பொற்காலம் இருக்குது அதனால் அடுத்து பத்து வருஷத்துக்கு நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வர முடியும்னு சொல்லியிருந்தோம் இருக்கிற வீட்டுக்கே வாடகை தர முடியாமல் அடுத்த வீட்டில் நான் வந்து பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் கௌரவமான வகையில் அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி சார் சொந்த வீடு வாங்க முடியும்னு கேட்டிருந்தார் அவர் ஆனால் இன்றைக்கு வந்து அதாவது நகர்ப்புறத்தில் முக்கியமான தெருக்களில் வந்து முக்கியமான ஒரு நாலு இடத்துல வந்து வீடு வாங்கியிருக்காருங்க எல்லாமே தனித்தனி வீடாக வாங்கியிருக்காரு அவ்வளவு ராஜபோகத்தை அந்த சந்திரசை வந்து பத்து வருஷத்தில் கொடுத்துருக்குது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த திசை வந்தால் தான் சந்திரரசை வந்து அவரு கொடுத்தது சுக்கரதை இன்னொருத்தர் கொடுக்கும் சூரிய திசை இன்னொருத்தர் கொடுத்துருக்கும் அதனால் வந்து நமக்கு அந்த திசை வரும்போது அவரு மாதிரியே நமக்கு நல்லது நடக்குமா அவருக்கும் சூரிய திசை எனக்கும் சூரிய திசை அவர் கடகராசி எனக்கும் கடகராசி அவர் சிம்மராசி எனக்கும் சிம்மராசிங்கிற மாதிரி நம்ம கடைக்கு போட முடியாது ராசி ஒன்றா இருக்கும் நட்சத்திரம் ஒன்றா இருக்கும் நடக்கிற திசா கூட ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் அந்த திசா புத்தி எந்த ஆதிபத்தியம் வாங்கி அந்த ஆதிபத்தியம் நிச்சயமாகவே கிடைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஜோசியர் பார்த்து மறைச்சாலும் சரி இல்லை வேற மற்றவங்க பார்த்து மறைச்சாலும் சரி இல்லை சொந்த பந்தங்கள் பார்த்து முறைச்சாலும் சரி கண்டிப்பாக யோகங்கிறது யோகம்தான் கடவுளால் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு யோகத்தையும் எளிதில் யாரும் தடுக்க முடியாது அதே கடவுளால் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பாதகத்தையும் யாரும் தடுக்க விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் கடவுளால் கொடுக்கப்பட்ட வகுத்தெடுக்கப்பட்ட வகுத்து கொடுக்கப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் வாய்தாவே இல்லாத இந்த மனித வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி அதே கடவுள் மூலமாக ஆன்மீக மூலமாக அறிந்து செயல்பட முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தலாம் சுக்கிர திசை பத்தி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் நீங்க சொன்னீங்க சுக்கிர திசை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ராகு திசை வந்தா நல்லா சிறப்பா இருக்கும் நீங்க சொன்னீங்க ஆனா சில பேர் சொல்றாங்க அந்த காலகட்டத்துல வந்து கடல் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பணம் சேர்த்து வைக்க முடியாது ராகு திசை வரக்கு முன்னாடியே பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதையும் கேட்டிருக்கோம் இது வந்து உண்மையா அதாவது ராகு திசை வந்து சில பேர் சொல்றாங்க அதாவது நல்லது பண்ணாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா அது நானே சொல்லிக்கிறேன் சில பேர் நல்ல அதாவது ராகுதை வந்தால் சில பேருக்கு நல்லது பண்ணாது ராகதிசை வந்து எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர்த்துக்கு நல்லது பண்ண முடியாது ஒரு சில பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ராகதிசை வந்து மொத்தம் பதினெட்டு வருஷமாக இருக்கலாம் முதல் ஒன்பது வருஷம் கொடுக்கும் மீதி ஒன்பது வருஷம் கெடுக்கும் அதே ராகதிசை இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானபலத்தை பொறுத்து முதல் ஒன்பது வருஷம் கெடுத்துட்டு மீதி கொடுக்கும் அல்லது முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு ராகதிசை வந்து கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தரித்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கு இந்த ராகு திசையை நாளாகவே பிரிக்கலாம் அதாவது மூவாறு பதினெட்டு பதினெட்டுங்கிற விட நானாங்க அதாவது பதினெட்டாவது இந்த பதினெட்டு வருஷம் வந்து நாலா பிரிச்சா நாலா பிரச்சா அந்த மாதிரி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு இந்த நாலு வருஷம் இந்த வழிபாடு இந்த நாலு வருஷம் இந்த வழிபாடு அப்படிங்கிற மாதிரி வழிபாடுகளை மாத்தலாம் அப்படி பண்ணும் யோகத்தை கொடுக்க முடியாத ராகு திசை கூட நமக்கு ஓரளவு உபயோகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வழிபாடுகள் மூலமாக ஆன்மீக மூலமாக நம்ம நிச்சயமாக காப்பாற்றிக்க முடியும் எந்த ஒரு திசையும் எல்லாருக்குமே நல்லது பண்ணாது அந்த முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அதாவது இந்த உலகத்துல பிறக்கிற எல்லோருமே எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது அதே மாதிரி எல்லோருமே எல்லாருக்கும் கெட்டவங்களா இருக்க முடியாது அது அரசியல் தலைவரா இருக்கட்டும் சினிமா நடிகரா இருக்கட்டும் எல்லோருக்குமே எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படி அப்படின்ட்டு இருக்காதுங்க யாரோ சில பேருத்துக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் நமக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விமானத்தில் பயணம் செய்கிறோம் அல்லது ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறோம் அல்லது ஒரு ட்ரெயினில் பயணம் செய்கிறோம் அப்படி பயணம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த நூறு பேரத்தை சில பேர்த்து பார்த்தோம் அப்படின்னு வைங்களே அதாவது அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் அதாவது நூறு பேருந்து பார்த்து நூறு பேர்த்தையுமே நான் பிடிக்கிற மாதிரி இருக்காது அதில் ஒரு நூறு ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு பார்த்த மாதிரி இருக்குது நமக்கு பரிச்சயமான மாதிரி இருக்குது நம்ம பழக்கமான மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன வரும் ஆனால் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம் அன்றைக்கி தான் இருந்தாலும் அவர் முகம் நமக்கு பிடிக்கும் இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழகின மாதிரி நம்ம வந்து பேச தோணும் அவர்கிட்ட இன்னும் சில பேரத்தை பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே இருக்காது நமக்கு கோபமாகவே வரும் இன்னைக்கு தான் பார்த்துருப்போம் அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும் அவர் நமக்கு கெடுதல் பண்ணல எந்த விரதம் பண்ணல ஒருபாடு சிவனேன்னு உட்காந்துருக்காரு ஆனால் பார்த்தா கோபம் வரும் இதே மாதிரி தான் இந்த ராகு வந்து எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுறான்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று ஆனால் அதே ராகு பகவான் உலகத்தில் அதாவது எந்த ஒரு நவக்கிரகமும் உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் அதே நவகிரக சாஸ்திரப்படி எந்த ஒரு நவக்கிரகமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்காமல் இருந்தால் கூட நவக்கிரகம் வந்து நவக்கிரக அதிதேவதை சொன்னால் கேட்கும் கேட்டுத்தான் ஆகணுங்கிற சூட்சிமப்படி ஒரு சில வழிபாடு அது பரிகாரம் வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து தரித்திர யோகத்தில் பிறந்திருந்தால் கூட சரித்திரம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாகவே சொல்ல முடியும் நேர்களை டாக்டர் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா டிவியில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க நேரில் உங்கள் ஜாதகத்தோட போங்க சாரை சந்தித்து பேசி வளமான வாழ்வு பெறுங்க முன்பதிவுக்கான என்ன நானும் ஒரு முறை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கிரகம் வந்து நிறைய பேர் எடுதல் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நல்லதும் பண்ணணுன்னு ஒரு எக்ஸாம்பிளெலாம் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எந்தெந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்பில் நல்ல விஷயங்கள் செய்யும் ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த கிரகம் எந்த வயசில் எந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் ஜாதத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான விதி இன் சனி பகவான் நல்லது அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறோம் இதே சனி பகவான் நாலாவது திசையாக வந்துடுவீங்களே நீங்கள் பிறந்த நாலாவது திசையாக சனி பகவான் வந்தால் கூட அதே சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட யோகத்தை கொடுக்க முடியாதுங்கிற ஏதம் வந்துட்டு இருக்குது அதனால் இதுவரை ஜாதத்தை பார்க்கும்போது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் பொதுவாகவே இப்போ எந்த கிரகம் எங்களுக்கு நல்லது பண்ணும் எங்கள் ஜாதத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சார் எங்களுக்கு எந்த கிரகம் இருந்தால் நல்லது பண்ணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதிர்பார்க்க பிறப்பில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சூரிய சவரும் பொழுது நல்லது நடக்கும் அதே சூரிய பகவான் கண்ணீர் ராசியில புதன் பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா அதாவது புதாத் யோகம்னு ஒரு யோகம் வந்துடுது அப்போ அந்த ஜாதகருக்கு சூரிய சவம் வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்கிறது பொதுவான விதி அதே மாதிரி சந்திர தசை ஒருவருக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா கடகராசியில் சந்திரன் வந்தால் அது கடக இருக்கலாம் சந்திர கடகராசியில்தான் இருக்கும் அப்போது கடகராசிக்காரருக்கு வந்து க சந்திர பகவான் வரும் பொழுது அவர் ஒருவர் தான் முழுமையான யோகம் தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு நம்ப முடியாத யோகத்தை கொடுத்துட்டு போயிருவார் நேர்மையான வகையில் பெண்கள் மூலமாக பெருமைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி இதை பார்த்துட்டு நிறைய பேர் நானும் தான் சார் எனக்கு நல்லதே நடக்கல நிறைய கடனாக இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு கேள்வி கேட்கலாம் அதை பாருங்கள் இருக்கலாம் சந்திரரசன் வரக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருக்கும் சந்திரேசன் வந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய தே கேந்திரங்களும் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்ல என்று சொல்லக்கூடிய திரிகோணமும் நல்லா இருக்கணுங்கிறது பொதுவான விதி இந்த மாதிரி நிறைய விதிகள் இருந்துட்டு இருக்குது அப்போ ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் உதவியை தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி செவ்வாதசை அப்படிங்கிற வந்து மேசத்திலேயோ விருச்சிகத்திலேயோ அல்லது மகர செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாதசை வரும்பொழுது யோகத்தை கொடுக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து மிதன ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த புதன் தசை வரும்பொழுது நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும் அதுவே மீன ராசியில் இருந்தார் அப்படின்னா புதன் தசை வரும்பொழுது தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் தேவையில்லாத இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுங்கிறது பொதுவான விதி அதே மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறது குரு பார்த்தால் கோடினமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த குரு பகவான் வந்து மீன ராசியில் இருந்ததுனாலோ அல்லது தனுசு ராசியில் இருந்ததுனாலோ அல்லது கடகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசா வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமான யோகம் அதே குரு பகவான் மகர ராசியில் இருந்தது அப்படின்னா அந்த குரு திசை வரும்பொழுது தொடர்ந்து பதினாறு வருஷத்துக்கு குடும்பம் இருந்தும் அனாதையாக இருக்கக்கூடிய அதாவது தா அதை அம்மா அப்பா சொந்த பந்தம் மனைவி மக்கள் எல்லாமே இருந்தால் கூட அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்ங்கிறது பொதுவான விதி அதே மாதிரி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் கூட வந்து அப்படின்னா யாருக்கு வந்தாலும் சுக்கரன் நல்லது பண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதே சுக்கர பகவான் வந்து ரிஷப ராசியிலேயோ அல்லது துலாம் ராசியிலேயோ அல்லது மீன ராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வரும் வரும்பொழுது நிச்சயமாகவே நல்லது பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எழுதி வச்சுக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை அதே சுக்கர பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சுக்கரதசை சொல்ல முடியாத வேதனையைத்தான் தரும் சோதனையைத்தான் தருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலோட்டமாகவே அதே மாதிரி சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மகரம் அல்லது கும்பராசியிலிருந்து அல்லது துலா ராசியிலிருந்து வந்தார் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் கும்பராசியிலேயோ மகர ராசியிலேயோ அல்லது துலாம் ராசிலேயே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சனி திசை வரும்பொழுது மிகப்பெரிய நல்லது நடக்கும் இந்த மாதிரி கட்டங்களில் இந்த மாதிரி ராசிகளில் சனி பகவான் இருந்து சனியே வந்தால் கூட நிச்சயமான ஏற்றத்தை கொடுக்கும் இதே சனி பகவான் மேச ராசியில் இருந்து அவருக்கு சனியோ அல்லது சனி பகவானுடைய திசையை வரும்பொழுது சொல்ல முடியாத சோதனைகள் இருக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் ராகு பகவான் இந்த ராகு பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மாதிரி ராசிகள் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ராகுதை வரக்கூடிய பதினெட்டு வருஷமே பொற்காலம் சொல்லலாம் பொன்னான காலம் தொடர்ந்து பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மேன்மைக்கு போயிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி கேது பகவான் இந்த கேது பகவான் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் இருந்தாலும் ஓரளவு அதாவது கொஞ்சம் உலக அனுபவங்களை கொடுப்பார் கஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே இது இந்த குரு இந்த கேது பகவானத்தை இருந்துகிட்டு இருக்குது கோடிஸ்வரயத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருகதையும் இந்த ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால் எந்த ராசியில் இருந்தால் கேது பகவான் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத விட அதாவது இந்த கேது பகவானோடு எந்த கிரகம் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவானோடு குரு பகவான் அதாவது புத்தர காரகன் மன்னவன் பொன்னவன் இருக்கிற நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடியவர் என்று வர்ணிக்கப்படுகிற குரு பகவான் சேர்ந்திருந்தார் அப்படின்னா இந்த குரு பகவானும் ஞான கேது பகவானும் எந்த இடத்துல சேர்ந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடீஸ்வர யோகம் முதல் தர கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக அனுபவிக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இப்ப உடல் நலனுக்கும் ஜாதக அமைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்ன உடம்பா உடனே ஒரு ஜாதகம் எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே ஜோதிடர்கள் சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம் ஜாதக அமைப்புக்கும் உடல் நலனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுமா முன்கூட்டி ஒருவருடைய உடலுக்கு மட்டுமல்ல உடலுக்கு வரக்கூடிய நோய் மட்டுமல்லங்க உடலுக்கு இருக்கக்கூடிய உயிர் கூட அதாவது ஒருவருடைய உடம்புல ஒன்பது ஓட்டைகள் இருந்தால் கூட அந்த ஒன்பது ஓட்டைகள் இருக்கக்கூடிய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சிறு உயிர் வந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஓட்டையில் வெளியில் வருது அப்படிங்கிற அந்த ஒன்பது ஓட்டைகளில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டையில் வெளியில் வருது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய காலத்தையும் மாதத்தையும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய நோய் மட்டுமில்லை அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேங்க மருத்துவம் அப்படிங்கிறது மகத்துவமானது தான் ஒருவருக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிகளை கொடுக்கக்கூடியது மருத்துவம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வி ஒரு விதிகளை கொடுப்பது மருத்துவம் ஆனால் அந்த நோய் வருவதற்கு முன்னாலேயே தெரியப்படுத்த கொடு தெரியப்படுத்துவது கண்டிப்பாக ஆன்மீகம் தான் ஐம்பது வயசுல ஒருவருக்கு நோய் வந்தது அப்படின்னா அதற்கான மருந்து மாத்திரைகள் கொடுப்பது விஞ்ஞானமான ஒரு மிகப்பெரிய ஒரு அம் சூட்சமாக வந்துட்டு இருக்குது அதுவே அந்த பிறந்த குழந்தை ஐந்து மாதத்திலேயே ஐம்பது வயசுல இந்த நோய் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வருவதற்கு முன்னாடியே சொல்லக்கூடியது விஞ்ஞானத்திற்கு மேலே மெஞ்ஞானம் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நோய்க்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய் மட்டுமல்ல உயிருக்கு கூட சம்மந்தம் இருக்குதுன்னு இருக்கிறேன் ஏன் தலையில் வள தலையில் வளரக்கூடிய அந்த முடிக்கக்கூட தலை கூட ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து அதாவது லக்கணம் இப்போ விஷயத்த பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து எந்த மாதிரியான உடல் அமைப்பு எந்த மாதிரியான குண அமைப்பு எந்த மாதிரியான ஒரு தலை அமைப்பு இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் அதாவது இரண்டாவது லக்கணத்தை எடுத்து வரக்கூடிய இரண்டாம் இடத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தான அவர் எந்த அளவுக்கு தனம் சேரும் எந்த மாதிரி குடும்பம் அமையும் எந்த மாதிரியான சொன்ன வாக்கு காப்பாற்றுவார் அவர் சொல்ற வாக்கை வந்து உண்மையா பொய்யா அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து மூன்றாம் இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளைய சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு தைரியம் உள்ளவராக இருப்பார் வெளியில வந்து தைரியமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டால் கூட மனசுக்குள்ள பயமா இருக்குதா தைரியமா விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருடைய நாளாம் இடத்தை வச்சு லக்கணத்திலிருந்து ஒரு ஜாதகத்தில் நான் நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது மாதுஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது சுகஸ்தானம் மாதுஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரத்தை தெரிஞ்சுக்க முடியும் அவர் அம்மாவுக்கு ஆயில் எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அம்மாவுக்கு வரக்கூடிய உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை தெரிஞ்சுக்க முடியும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய நட்பு கூட தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அம்மா அப்படிங்கிறது வந்து தாய்மை வந்து மிகப்பெரிய தலை சந்தது சொல்லிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எத்தனை ஒரு குடும்பத்தில் வந்து தாயார் மூலமாக பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தம் இருக்கு அந்த யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தாயாகவே இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் புத்தகத்தை வச்சு புத்தக ஸ்தானத்தை செஞ்சுக்க முடியும் எத்தனை புத்தர் இருந்துட்டு இருக்கு எந்த வயசுல வந்துட்டு இருக்குது பூர்வ உண்ணியம் எப்படி இருந்துட்டு இருக்குது உங்களுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி நேர்மையா சம்பாதிச்சாங்களா சொத்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆறாம் இடத்தை வச்சு ஒருவருக்கு வரக்கூடிய எதிரியை தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருக்கு வரக்கூடிய நோயை தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய அழிவு கூட மரணம் கூட நோயாளையா எதிரியாலையா துர்மரணமா அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் சிறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஏழாம் இடத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மனைவி அமையக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகத்துவமாகவும் அதாவது தன்னுடைய மருஜன்மம் எடுத்து மாதிரி இருந்துட்டு

தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் நீங்கள் எங்களுக்கு வந்து எந்த மாதிரி தொழில் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாருங்க அதன் மூலமாக அந்த சம்பாரிச்சோம் அந்த வீடு வாங்கினோம் அந்த கார் வாங்கினா நல்லா இருந்தோம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து என்ன தொழிலே தெரியாமல் இருக்கும் எந்த தொழிலே தெரியாமல் இருந்து அவங்க ஜீவனம் பண்ணிகிட்டு ஒரு சில பேர் தனியாக தொழில் இருந்துட்டுருக்கலாம் ஒரு சில பேர் வந்து சாதாரணமாக பருப்பு வைக்கலாம் ஒரு சில பேர் சாதாரணமாக செருப்பு வைக்கலாம் இந்த மாதிரி எந்த தொழில் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும் ஜீவன ஜீவனஸ்தானத்தை வச்சு பத்தாம் இடத்தை வச்சு பதினொன்றாம் இடத்தை வச்சு நீங்கள் எந்த தொழில் செஞ்சால் கூட லாபம் பண்ணணும் இல்லையா பிச்சையே எடுத்தால் கூட லாபம் தான் ஆனால் அதில் எத்தனை பேர் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க பங்களா கட்டியிருக்காங்க எத்தனை பேர் வந்து ஒரு நேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதினெண்டாம் இடத்துல தெரிஞ்சிக்க முடியும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐயானா ஜெயன போக பாக்கிஸ்தானம் நிம்மதியான தூக்கமாக நிம்மதியான திரேகமாக நிம்மதியான வாழ்க்கையா நிரந்தரமான மனைவி மக்கள் காடு வரை பிள்ளை கடைசி வரை சொல்லக்கூடிய இந்த தத்துவத்துக்கு மீறி கடைசி வரைக்கும் உங்களுக்கு உறவுகள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஐயானா ஜெயன போக பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி எதற்கு சொல்றோம் அப்படின்னா சின்ன ஒரு நோயை பற்றி ஜாதத்தில் தெரிஞ்சுக்குமா கேட்டிருக்கீங்க இல்லையா சிறு நோய் மட்டுமல்ல உங்களுடைய தாய் பற்றி கூட ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளவு ஆழமானது சாஸ்திரம் ஒரு மெய்ஞானமான விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து விரிவாக எடுத்துச் கடமைப்பட்டிருக்கிறேன் நேர்களே இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஜாதக பலனையும் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திக்கணும் நேரில் சந்திக்கிறக்கு முன்பதிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதுக்கான எண் டிவியில் ஸ்கிரால் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணுங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்தித்து உங்கள் ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க முன்பதிவுக்கான என்ன நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் இன்னொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்தித்து வளமான வாழ்க்கையை பெறுங்க சார் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பரிகார பலன்கள் பற்றியும் நிறைய புதிய விஷயங்களையும் எங்களுக்கு சொன்னீங்க நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றி நன்றி வணக்கம்